ஹலோ காய், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா என்னோட தங்கச்சி இல்லைன்னு பார்க்குறீங்களா? அவன் ரெடி ஆகிட்டே இருக்கா. ஸோ நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஆமாம், இன்னைக்கு தைப்பூசம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், தைப்பூச வாழ்த்துக்கள். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு நாள் ஃபுல்லாக என்ன பண்ணுறோம், அது ஃபுல்லாக அந்த வீடியோவை வந்து நடக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு முள்ளங்கி சாம்பார் காலை மத்தியானத்துக்கு போயிட்டு செஞ்சு முடிச்சுருவாங்க. ஸோ இன்னைக்கு வேலை இருக்குது, நிறைய வேலை இருக்குது. தைப்பூசம்னால முருகருக்கு அபிஷேகம்லாம் பண்ணுவோம். ஸோ அதை சீக்கிரம் முடிச்சுருவாங்க சமையல் இன்னைக்கு. ஸோ இது வந்து கத்திரிக்காய் பொரியலுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. மார்னிங் எழுந்தோடனே ப்ரெஷ் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றது வந்து வெந்தயம் தான் சாப்பிடுவேன். நான் காலையில் எழுந்தோடனே சாப்பிட்டு தண்ணி குடிச்சிருவேன். சாப்பிட்டு குடிச்சிட்டு அது குடிச்சு அப்புறம் ஆலிவ்ஸ் குடிப்பேன் நான். ஒரு 10 minutes கழிச்சு ஆலிவ்ஸ் குடிப்பேன் நான். ஓகே, நான் வந்து ஹார்லிக்ஸ் கொடுக்க போகிறேன். ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு ஒரு பெரிய வடை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு சின்ன வடை தான், பெரிய வடை தான். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லுவாங்க சாமி கிட்டெல்லாம். ஸோ சாமி கிட்ட க்ளீன் பண்ணிட்டு கோலம் போகும்போது சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு நான் வந்து மீட் பண்ணுறேன். நான் வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். கீழே நேற்றுக்கு போட்டு கோலம் வந்தலாம் எல்லாம் அழிச்சிட்டு. ஸோ திரும்ப புது கோலம் எல்லாம் போட்டுருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் ரீசெண்டாக அச்சு வாங்கியிருந்தோம். அது 2 அச்சு வந்து வாங்கியிருந்தோம். சின்ன சின்னதாக லோட்டஸ் அப்புறம் விளக்கு மாதிரி. ஸோ அதெல்லாம் இப்போ ரீசெண்டாக வச்சுட்ருக்கோம். அது மாதிரி தான். ஸோ அதை வந்து மஞ்சள் பொடியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி வச்சுட்ருக்கோம். சேர்ந்து சாமிக்கிட்டலாம் பூலாம் வச்சு எடுத்து பூலாம் வச்சுட்டேன். ஸோ கீழே வந்து கோலம் போடணும். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டேன். அதெல்லாம் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டேன். கீழே மட்டும் கோலம் போடணும். ஸோ வெளில வந்து பாட்டு கேட்டுருக்கு. ஸோ அதாவது கொஞ்சம் சவுண்டாக இருக்கும், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ கீழே மட்டும் கோலம் போடணும். அதை முடிச்சுட்டா எனக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து முருகருக்கு வந்து அபிஷேகம் போடணும். அதுக்கு வந்து பஞ்சாமிரம் ரெடி பண்ணணும். அது ஒரு நெக்ஸ்ட் எனக்கு இருக்குது. ஸோ ரெடி பண்ணணும் காட்டுறது. கீழே கோலம் போட்டுட்டேன். இது வந்து அச்சில் தான் போட்டிருக்கேன். எனக்கு ஒரு தேட்டில் ஓரத்துக்கு இல்லை. ஸோ ஓவர் வியூ. ஸோ இப்படி தான் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி சாமிக்கிட்டு வச்சுருக்கேன். ஸோ அம்மாட்ட நல்ல பேர் வாங்கிட்டேன். நல்லாயிருக்க சொன்னாங்க அம்மா. ஸோ நெக்ஸ்ட் இதில் தான் நாங்கள் வந்து அபிஷேகம் பண்ண போகிறோம். ஸோ இந்த முருகரை தான் நாங்கள் வந்து அபிஷேகம் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் மீன்ஸ் தொடச்சிட்டு ஸோ தட்டில் வச்சுட்டு அப்படியே அபிஷேகம் பண்ணுவோம். ஸோ இந்த பஞ்சாமிரம் ரெடி பண்ணணும். எனக்கு அது ஒன்று வேலை இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே அவங்க வந்து பாயசம் செய்கிறாங்க. பாயசம் அப்புறம் வந்து சக்கரை பொங்கல் இல்லை, நார்மல் பொங்கல் செய்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா, பால் பாயசம் ரெடி ஆகிட்டே இருக்குது. எனக்கு வந்து இந்த வாஷ் பண்ண கரண்டி வெயிட் பண்ணுங்கள். ஸோ பால் பாயசம் ரெடி ஆகிட்டுருக்கு. எனக்கு கிண்டுற வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ கிண்டிகிட்ருக்கேன் பால்னா. ஸோ சாமி இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னா தப்பு. ஸோ பால் பாயசம் ரெடி ஆகிட்டே இருக்குது. சரி, நெக்ஸ்ட் இந்த பஞ்சாமிரதம் ரெடி பண்ண போகிறேன். அது காட்டுறேன் உங்களுக்கு. இது ரெடி ஆகிட்டே இருக்குது நம்மளுக்கு. இப்படி போகாது பார்த்தீங்களா. ஸோ சொன்னதெல்லாம் பார்த்தீங்களா, அங்கே வந்து நார்மல் பொங்கல் வைக்கிறாங்க. ஸோ இப்போ ரைஸ் குக்கர் குக்கரில் நிறக்கியிருக்காங்க. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் ரெடி பண்ணாங்க. அது வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பனானா வச்சுருக்கோம், அப்புறம் ஆப்பிள், நெக்ஸ்ட்டு வந்து சப்போட்டா பழம் வச்சுருக்கோம். ஸோ இது மூணுமே நாங்கள் வந்து வாழைப்பூ சொல்லிட்டேன் டி கட் பண்ணிட்டு பஞ்சாமிரம் ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு வெயிட் பண்ணுங்க. தேன் ஊத்துறேன். அதுல அம்மா வந்து நெய் ஊத்திட்டாங்க. அம்மா நெய் போட்டுருக்காங்க. ஸோ தெரியுது அவங்களுக்கு எல்லோ கலர்ல நெய் போட்டுருக்காங்க. ஸோ பஞ்சாமிரம் தான் ஸ்பெஷல் அந்த தைப்பூசத்துக்கு. ஸோ கட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கட் பண்ணுறோம் நாங்கள். நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ அபிஷேகம் பண்ண போகிறோம் நாங்கள். ஸோ ஃபஸ்ட்டு தங்கச்சி தான் பண்ண போகிறோம்.
ஜி எப்படி சார் எங்கேயும் தூதா எங்க அம்மா பண்ண போறாங்க சக்கரை சக்கரை இப்ப நாங்க வந்து அபிஷேகம் பண்ணி முடிச்சிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா வரிசை வாரியா இருக்கும் பாத்தீங்களா, சின்னதா கொஞ்சம் பெருசு இருக்கும். ஸோ இதில் வந்து பாயசம் வச்சுருக்காங்க, இதில் வந்து பொங்கல் வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து வெண்பொங்கல் வச்சுருக்காங்க, இதில் குட்டியாக கொஞ்சோண்டு வச்சுருக்கேன் இந்த பாயசத்தில். ஸோ நெக்ஸ்ட்டு நேவதி பண்ணணும் சாமிக்கு, தேங்காய் உடைக்கணும், அதை மட்டும் தான் ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது தெரில. இதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் காலேஜ் ஒர்க்குக்கு அதை முடிச்சு எனக்கு அப்புறம் தான் இந்த டே முடிஞ்சிடும். ஸோ நாங்கள் வந்து என்ன சாப்பிட்டு முடிச்சுட்டோம்னா காட்டில் வீடியோவில் டைம் வேஸ்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு அப்படி நாங்கள் நேவி பண்ணிவிட்டோம். சாமிக்கெல்லாம் நேவி பண்ணிட்டு காக்காக்கு போட்டுட்டு அதோட நாங்கள் அந்த முடிச்சிட்டோம் அந்த செக்மெண்ட்டை. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு விட்டுலாக்கா இப்போ வந்து டைம் வந்து 3:30 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் தூங்கிடுவோம் போயிட்டு கொஞ்சம் டீ பார்த்துட்டு இருக்கேன் நாப்போம். ஸோ அதை முடிச்சோடனே இப்போ தூங்கிட்டு வேணாம் போகிறோம். ஈவினிங் ஆயிடுச்சு, திரும்ப அதே மாதிரி வேலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரெகுலர் ஒர்க்ஸ் மாதிரி போய்ட்டேன். நைட் சாப்பிட்டு தூங்கிட்டு வருவேன், அதெல்லாம் காட்டி போர் அடிக்கணும்னா சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கிறேன். உங்களோட தைப்பூசம் நான் எப்படி போச்சு, முருகரோட நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்களோ அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ, நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் திங்க் என்னென்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட பேர் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களோட பேர் நான் சொல்லி நான் ஹாய் சொல்லுவேன் அவங்களுக்கு. ஸோ எவ்வளோ பேர் சொல்கிறீங்க நான் ரொம்ப ஹீகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்கள் பேர் நான் சொல்லி ஹாய் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே பாய். இந்த வீடியோ தொட முடிச்சுக்கிறேன். அவள் இல்லை, அவள் தூங்கிட்டாங்க, அவள் உள்ளே தூங்கிட்டுருக்கா. ஸோ இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுவும் ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாட்டா மாட்டாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற டேஸும் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஓகே பாய்.